இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாலியல் வன்கொடுமையான பிரச்சனைகளை பற்றி உண்டான நியூஸ் அடிக்கடி வெளிவருது. ஆனால் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பல செலிபிரிட்டிஸ் பெண்கள் பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி பரப்புற சிலவங்க அவங்க பப்ளிசிட்டிக்காகவும் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அப்படி தான் இங்கேயும் ஒரு பெண் டெலிவரி பாய் மேலே போட்ட புகார் பரவலாக பேசப்பட்டு வருது. இந்த சம்பவம் டெல்லியில் உள்ள நொய்டாவில் நடந்திருக்கு. ரோகிணிங்கிற இந்த பெண் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க அமேசானில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி இருந்திருக்காங்க. டெலிவரி பாயும் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அவங்க வீட்டில் கொடுக்கும்போது சின்ன வாக்குவாதம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. சண்டை பெருசாக ஆரம்பித்த உடனே அந்த பெண் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த நபரை பாலியல் தொலை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் இந்த பிரச்சனையை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த நபர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ரோஹிணியும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஒரு புகார் தர சொன்னாங்க. ஆனால் ரோஹிணி சில நிமிஷத்துலேயே போலீஸ்க்கு மறுபடியும் ஃபோன் செஞ்சு நான் கொடுத்த புகாரை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் வழக்கு போட விரும்பலன்னு மாற்றி பேசியிருக்காங்க. குழம்பு போன போலீஸ் அவங்க கிட்ட என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சரியாக பதில் அளிக்காமல் நான் தர விரும்பலை, என் சகோதரர் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த டெலிவரி பாய் மேலே எந்த ஆதாரமும் இல்லாதனால அவரையும் விடுவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பொய்யான தகவல் இப்போ அதிகமாக பரவிட்டு வரதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.